தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வேளச்சேரியில் சைக்கிளில் சென்ற பெண் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சைக்கிளில் சென்ற பெண் தலை நசுங்கி பெண் சம்பவத்திலேயே பலியாகியுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் முரளி, இந்த சம்பவம் எப்போது அரங்கேறி உள்ளது, என்ன காரணம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை வேளச்சேரியில் சைக்கிளில் சென்ற பெண் மீது தனியார் பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிர்ந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை வேளச்சேரி நூலடி சாலையில் குருநானக் கல்லூரி அருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது நேற்று இரவு அவர் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண் எதிர்பாராதமாக எதிர் திசையில் வந்த பர்வீன் டிராவல்ஸ் பேருந்து மோதி விடுகிறது. பேருந்தின் வலது பக்கம் சக்கரம் ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அந்த பெண் உயிரிழந்திருக்கிறார். மேலும் போலீசார் விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் சங்கீதா என்பதும் அவர் வீட்டுக்கு திரும்ப போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக போலீசார் முதற்கட்ட தகவலில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய தனியார் பேருந்து ஓட்டுநரான புஷ்பராஜ் என்பவரை கைது செய்து கிண்டி போலீசார் இந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்து தொடர்பான இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாக கிண்டி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முரளி.